வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு இந்திய பேங்க்கில் இருந்தால் நமக்கு ஒரு புதிய ரெக்குவயர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 17,000 63,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி பண்ணவங்க, டிப்ளமோ பிஇ பிடெக் பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் இது ப்யூர்லி வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப்பு. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷஸாக இருந்தாலுமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். எக்ஸாமினேஷனுமே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து பணியிடமும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்தியன் பேங்க்கில் இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பிங்கில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஒன்று போஸ்டிங், அப்புறம் வந்து கிளர்க்குன்னு. ஆஃபீஸருக்கு ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18-26 இருக்கிறவங்க வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளர்க்குன்ற போஸ்டிங் இதுக்குமே 18-26 இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 12th படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து எக்ஸாமினேஷனை வச்சு உங்களுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அவங்க சொல்கிற ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தால் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுவுமே நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கொடுத்தது மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ்க்கு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லிட்டு ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங், அப்ளிகேஷன், பர்ஃபார்மன்ஸ் இன் ட்ரையலு, இன்டர்வியூ, இது மூலிமா தான் வந்து உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டே பண்ணுறாங்க. சேலரி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸருக்கு வந்து 36,000-63,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. கிளர்க்குக்கு 17,000-47,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அதுவுமே நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸுமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணி படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க காம்படிஷனில் வச்சுருக்க சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ட்ரைவ் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இதில் வந்து காம்படிஷனில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து இதை படித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்க எல்லாருக்குமே வந்து 100 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்திருக்க எல்லாருமே வந்து 400 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஆன்லைனில் தான் பே பண்ணும். அதுக்கான ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து அதை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.